டியர் என்சிசி கேடர்ஸ், என்சிசி பி சர்டிஃபிகேட் எக்ஸாம் அதாவது வந்து ஆர்மி விங்குரிய ஃபுல் டீட்டெயில் பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஸ்பெஷல் நேஷனல் கேடட் காப்ஸ் ஆர்டர் SNCCO 2023 அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. இது வந்து யார் வெளியிட்ருக்காங்க அப்படின்னா நம்மளோட டிஜிஎன்சிசிலேருந்து வெளியிட்ருக்காங்க. அதுபடி எக்ஸாம் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், அது வந்து எவ்வளோ நேரம் வந்து எழுதணும், எத்தனை கொஸ்டின்ஸ் வந்துருக்கும், அதுக்குரிய ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த இது எக்ஸாம் வந்து நீங்கள் 2024 வந்து எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். எம்சிக்யூ பேஸ்டு வந்து கொஸ்டின் வந்துருக்கும். ஓஎம்ஆர் சீட்டில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். எக்ஸாம் வந்து 3 hours வந்து நடக்கும். மொத்தம் வந்து 175 கொஸ்டின்ஸ் வந்துருக்கும். ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து 2 mark வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். காமன் சப்ஜெக்ட், ஸ்பெஷலைஸ்டு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து 2 வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்குரிய காமன் சப்ஜெக்ட்டுக்குரிய தியரி மார்க் வந்து 240, ப்ராக்டிக்கல்குரிய மார்க் வந்து 110. அப்போ காமனுக்குரிய டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350. அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்டு சிலபஸ், இதுக்குரிய தியரி மார்க் வந்து 110, ப்ராக்டிக்கல் மார்க் வந்து 40. அப்போ டோட்டல் மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150. ரெண்டையும் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக வந்து நீங்கள் 500 மார்க்குக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அடுத்து வந்து காமனுக்குரிய ஒவ்வொரு டாபிக் வந்து பற்றி வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து மொத்தம் வந்து 4 papers வந்து இருக்கும். paper 1, paper 2, paper 3, paper 4. paper 1, 2, 3 வரைக்கும் வந்து காமனில் வந்துருக்கும். paper 4 வந்து ஸ்பெஷலைஸ்டு சிலபஸில் வந்து இருக்கும். இப்போ paper 1 ட்ரில், இதுக்கு வந்து எழுத்துத்தருக்கு வந்து மார்க் வந்து கிடையாது, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 80 marks. paper 2 வெப்பன் ட்ரைனிங்க்கு வந்து 30 marks, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 30 marks வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து paper 3, இது வந்து மிசால் எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கும். இதில் வந்து ப்ராக்டிக்கல் வந்து எதுவுமே வந்து மார்க் வந்து கிடையாது, தியரி தான் வந்து இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கும் அதுக்குரிய மார்க் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து NCC ஜென்ரல், இதுக்கு வந்து 6 marks. நேஷனல் இன்டகிரேஷன் அண்ட் அவேர்னஸ்க்கு வந்து 20 marks. பர்சனல் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து 60 marks. லீடர்ஷிப்க்கு வந்து 18 marks. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து 18 marks. SSGDக்கு வந்து 32 marks. ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக்கு வந்து 26 marks. அட்வென்ச்சருக்கு வந்து 16 marks. அப்சாக்கிள் ட்ரைனிங்க்கு வந்து 6 marks. பார்டன் அண்ட் கோஸ்டல் ஏரியாவுக்கு வந்து 8 marks். காமன்குரிய டோட்டல் தியரி மார்க் வந்து 240, ப்ராக்டிக்கல்குரிய மார்க் வந்து 110. இப்போ காமன்குரிய ரெண்டு டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 350 marks. அடுத்து வந்து ஸ்பெஷலைஸ்டு சிலபஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். ஆர்மடு கோர்சஸ்க்குரிய எழுத்துத்தருக்குரிய மார்க் வந்து 20, ப்ராக்டிக்கலுக்கு வந்து மார்க் வந்து கிடையாது. மேப் ரீடிங்க்கு வந்து எழுத்துத்தருக்கு வந்து 24 marks, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 16 marks. ஃபீல்டு கிராஃப்ட் அண்ட் ஃபர்டிகல் கிராஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்துத்தருக்கு வந்து 24 marks, ப்ராக்டிக்கலுக்கு வந்து 16 marks. அடுத்து இன்ட்ரடக்ஷன் டு இன்ஃபான்ட்ரி அண்ட் வெப்பன் ட்ரைனிங்க்கு ரிட்டர்ன் மார்க் வந்து 16 marks, எழுத்து ப்ராக்டிக்கலுக்கு வந்து மார்க் வந்து கிடையாது. அடுத்து வந்து MHக்கு வந்து எழுத்துத்தருக்கு வந்து 20 marks, ப்ராக்டிக்கலுக்கு வந்து மார்க் வந்து கிடையாது. கம்யூனிகேஷனுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்குரிய மார்க் வந்து 8, எழுத்துத்தருக்குரிய மார்க் வந்து 6. அப்போ ஸ்பெஷலைஸ்டு சிலபஸ்க்குரிய எழுத்துத்தருக்குரிய டோட்டல் மார்க் வந்து 110, ப்ராக்டிக்கலுக்குரிய மார்க் வந்து 40. பட் ஸ்பெஷலைஸ்டோட டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 150. அடுத்து வந்து பாஸு கிரேடு, இதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து 4 papers, ஒவ்வொரு பேப்பர்லேயும் வந்து நீங்கள் வந்து மினிமம் வந்து 33% வந்து மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அப்படி வாங்கினீங்க அப்படின்னா வந்து பாஸு. அடுத்து வந்து கிரேடியே வந்து பார்க்க போகிறோம். 70% மேலே வந்து மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேடியே வந்து கிடைக்கும். 350 மேலே வந்து வாங்கியிருக்கணும். அடுத்து வந்து கிரேட் பி, 55%லேருந்து 70%க்கு கீழே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிரேட் பி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து கிரேடு சி, 33%க்கு கீழே வந்து வாங்கியிருந்தீங்க, அதே மாதிரி வந்து 55%க்கு கீழே வந்து இருக்கணும். ஓகேவா, 33 to 55 கீழே வந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேட் சி வந்து கிடைக்கும். இந்த கண்டென்ட் எல்லாமே வந்து நான் வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.